ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கப்பலோட மெயின் இன்ஜினை ஏரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக எல்லா இன்ஜின்லேயுமே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்ஜின்குள்ளே இருக்க பிஸ்டன் மேலேருந்து கீழ் வரும்பொழுது சக்சன் ஸ்ட்ரோக் வழியாக காற்று வந்து உள்ளே இழுக்கப்படும். அந்த காற்று உள்ளே இழுத்ததுக்கப்புறமா சக்ஷன் போர்ட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பிஸ்டன் கீழேருந்து மேல் நோக்கி போகும். அப்போ அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற காற்றானது வெப்பமயமாகும். அப்போ வெப்பமயமானதுக்கப்புறமா நம்ம சரியான நேரத்தில் ஃபியூலை இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அது எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அதாவது அங்கே ஒரு ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகி பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளும். இதுக்கப்புறமா பிஸ்டன் வந்து திரும்ப மேல் நோக்கி போய் அந்த உள்ளே இருக்கிற ஆல்ரெடி பேர்ன் ஆன கேஸை வந்து வெளியில் அனுப்பும். இதைத்தான் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைக்கிளை இன்ஜினில் நம்ம ஒரு தடவை தொடங்கி விட்டால் போதும், அந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். இந்த சைக்கிளை பைக்கில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறதன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். அதே இது காரில் பார்த்திங்கன்னா நம்ம சாவி போடும்பொழுது இதுதான் ஏர் ஸ்டார்டிங் மோட்டர். இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இது வந்து இன்னொரு எண்டு வந்து ஃப்ளைவீலில் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம சாவி கொடுக்கும்போது அது பேட்டரி கனெக்ஷன் மூலமாக அந்த ஸ்டார்டிங் மோட்டருக்கு பவர் போகிறதுனால அது வந்து ஃப்ளைவீலை வந்து கிராங்க் பண்ணும். ஃப்ளைவீலை கிராங்க் பண்ணி அந்த சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்ப டிஸ்என்கேஜ் ஆயிரும். அப்போது கப்பலில் இருக்கிற பெரிய இன்ஜினை வந்து நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஃப்ளைவீலில் வந்து நம்ம மோட்டரை என்கேஜ் பண்ணியோ ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய பிஸ்டனை வந்து நம்ம கீழ் நோக்கி தள்ளணும் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஏர் வெசல்ஸ் இருக்கும். அதில் வந்து கம்ப்ரஸர் மூலமாக ஏர் ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஏர் ஸ்டார்டிங் வால்வானது 6 யூனிட் இருந்துச்சுன்னா 6 யூனிட்லேயுமே இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் அப்போ இனிஷியலில் நம்ம சரியான நேரத்தில் சரியான சிலிண்டரில் வந்து நம்ம இந்த ஏரை அனுமதிக்கிறது மூலமாக குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுற சைக்கிள் ஆனது அதுக்கப்புறம் ஏரை நம்ம நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ஃபியூலை கட் பண்ணுற வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம கப்பலோட இன்ஜினை வந்து ஏரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறெல்லாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக வீடியோ சீக்கிரத்திலே போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.